இவர்தான் பால்காரர் சுரேஷ். புரோஸ்டேட் தான் இவருடைய பெரிய பிரச்சனை. அதனால இவருடைய முகமே மாறி போயிருக்கு. இவருடைய வாழ்க்கைய இவர் எப்படிதான் ஓட்டுறாருன்னு நாம பாப்போம். என்ன சுரேஷ், சீக்கிரமா பாத்திரத்தை கொடுப்பார். ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா. தள்ளு பண்ணி தள்ளு தள்ளு. எங்க போறீங்க சுரேஷ்? கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத அளவிற்கு உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு அவசரமான சூழ்நிலை. சுரேஷ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வெளியே வா, இது என்ன பப்ளிக் டாய்லெட்டா? சுரேஷ் எந்த தப்பும் பண்ணலப்பா, என் போராத காலம், என்ன மன்னிச்சிடுப்பா. என் நாளையே வேஸ்ட் ஆகிட்டால இப்போ திருப்தி தானே? உங்களுக்கு ஒரு நாள் தான் வேஸ்டா போச்சு, என்னோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. வாழ்க்கைன்னா ஆட்டோக்கார மாதிரி இருக்கணும், வேகமா ஆட்டோ ஓட்டுவாங்க, வாஷ்ரூம் பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இதான் சுரேஷ் யோசிக்கிறாரு. காரணம் புரியாம வேலையை மாத்திக்கிட்டே இருக்காரு. புரோஸ்டேட் பிரச்சனைய பத்தி கவலைப்படுறதே இல்ல. சைக்கிளை விட்டுட்டு ஆட்டோக்கு வந்துட்டாரு நம்ம சுரேஷ். இதுலயாவது அவருக்கு வெற்றி கிடைக்குதான் நாம பாப்போம். என்னாச்சுன்னா? இப்ப வந்துடுறமா. அண்ணா எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகுது, ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கல. இப்ப என்னாச்சு? தோ வந்துடுறமா. அண்ணா என்ன? அட, இன்னைக்கு நிச்சயம் ஆபீஸ்க்கு லேட் ஆக போகுது. இப்ப என்னாச்சுனே? ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயம். என்னாச்சு மேடம்? இந்தாங்க உங்க 2 ரூபாய். ஆட்டோ ஓட்டுவீங்களா இல்ல டாய்லெட்கே போயிட்டு இருப்பீங்களா? மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சுப்பா? உங்க வேலை எவ்வளவோ பரவாயில்ல, உங்க வேலை ரொம்ப நல்ல வேலை தான். கதவை திறந்து விட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிடுவீங்க. என்னோட பிரச்சனை தான் புரோஸ்டேட்டோட பிரச்சனை. இவருக்கு இன்னும் தீரவே இல்ல. மனசுக்குள்ள இன்னும் வேற ஒரு எண்ணம் தோணுது. இப்போ இவருடைய புது வேலை ஆரம்பிச்சாச்சு. இப்பவாது இவருடைய புரோஸ்டேட் ப்ராப்ளம்ல இருந்து இவருக்கு விடுதலை கிடைக்குமா? வணங்க சார். புரோஸ்டேட்டின் காரணமாக துளி துளியாக சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறது. அண்ணா இந்த பில்டிங், அட என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ போய் உன் வேலையை பாருப்பா. உங்க வேலை பரவாயில்லப்பா, ஆர்டர் கிடைச்சா போகணும், இல்லனா ஃப்ரீயா சுத்துவீங்க. அதோ அந்த பில்டிங் தான் போப்பா. இந்த வேலையும் இவருக்கு சரிபடல. இப்பவும் இவருக்கு தன்னுடைய பிரச்சனைய பத்தி தெரியல. இவருடைய அடுத்த முயற்சியாவது இவருக்கு சரியான வழியை காட்டுமா? தன்னுடைய புரோஸ்டேட் ப்ராப்ளத்தை பத்தி கவலைப்படாம இருக்காரு சுரேஷ். அதற்காகவே பல வேலைகளை மாத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ இவர் சேர்ந்திருக்கிறது புதிய வேலை. இவருடைய இந்த டெலிவரி வேலை இவருடைய பிரச்சனைக்கு ஒரு புதிய தீர்வு கொடுக்குமா? சிறுநீர் கழித்த பின்பும் பிளாடர் நிரம்பி இருப்பதை போன்ற ஒரு உணர்வு. இப்பவாது புரிஞ்சுகிட்டீங்களா சுரேஷ்? வேலைய மட்டும் மாத்துறதுனால புரோஸ்டேட் பிரச்சனை தீராது. ஒரு யூரோலஜிஸ்டால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நீங்களோ அல்லது உங்கள் பிரியமானவர்களோ புரோஸ்டேட் ப்ராப்ளத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால், அதாவது அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி, நாக்டூரியா, இன்கம்ப்ளீட் பிளாடர் எம்டிங், வீக் ஸ்டீம் அண்ட் ட்ரிப்ளிங், இன்டர்மிட்டன்சி, ஸ்ட்ரெயினிங், இவையெல்லாம் வரும் வாய்ப்பு புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆர் பினாயிங் புரோஸ்டாட்டிக் ஹைப்பர் பிளாசியா போன்றவை ஆகும். உங்களுக்கு புரோஸ்டேட் ப்ராப்ளம் இருந்தால் உடனடியாக யூரோலஜிஸ்டை கன்சல்ட் செய்யவும். ஏனென்றால் BPH ஸ்விஃப்ட் அண்ட் சஸ்டெயின்டு ரிலீஃப் வித் சேஃப்டி நிச்சயமாக கிடைக்கும்.